இந்த காணொலியில் நம்ம தேவசைனி ஏகாதசி பற்றி பார்க்க போகிறோம் ஏகாதசி என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு பதினொன்று என்று அர்த்தம் ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் இருக்கும் அதில் இரண்டு பக்ஷங்கள் உண்டு ஒன்று சுக்லபக்ஷம் இன்னொன்று கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்றால் வளர்ப்பிறை காலம் அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து பௌர்ணமி வரை சந்திரன் பிரகாசமாகவும் வளர்ந்தும் காணப்படும் இதற்கு சுக்லபக்ஷம் என்று பெயர் கிருஷ்ணபக்ஷம் என்றால் தேய்பிரை காலம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசை வரை சந்திரன் ஒளி குறைந்தும் தேய்ந்தும் காணப்படும் இதற்கு கிருஷ்ணபக்ஷம் என்று பெயர் ஒரு மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வருவதால் வருடத்தில் இருபத்தி நாலு ஏகாதசிகள் வரும் ஏகாதசி நாள் என்பது பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த நாளாகும் பக்தர்கள் பகவான் விஷ்ணுவை வழிபட்டு விரதம் இருப்பார்கள் ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லை என்பது பெரியோர் வாக்கு ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது ஆஷாட மாதம் அல்லது தமிழில் ஆடி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பெயர்தான் தேவசயனி ஏகாதசி என்று பெயர் சயனம் என்றால் உறக்கம் அல்லது தூங்குதல் என்று அர்த்தம் தேவர்களும் மகாவிஷ்ணுவும் உறங்க செல்லும் நாள்தான் தேவசயனி ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு வாசுதேவ ஏகாதசி என்றும் பத்மநாப ஏகாதசி என்றும் அழைப்பர் மகாவிஷ்ணு இந்த ஏகாதசியில் இருந்து கார்த்திகையில் வரும் பிரபோதினி ஏகாதசி வரை நான்கு மாதங்கள் உறங்குவதாக ஐதீகம் இதைத் தொடர்ந்து வரும் பௌர்ணமியில் இருந்து சதுர்மாசிய விரதம் தொடங்குகிறது தேவசைனி ஏகாதசியின் முக்கியத்துவம் என்னவென்றால் பாவம் அனைத்தும் நீங்கும் லட்சியமும் ஆசையும் நிறைவேறும் எல்லா காரிய தடங்கல்களையும் நீக்கி உயர்வான நிலையை அடைய முடியும் இக்கட்டான தருணங்களில் கடைபிடித்து பயன்பெற வேண்டிய ஏகாதசி விரதமாக போற்றப்படுகிறது தேவசைனி ஏகாதசி தேவசைனி ஏகாதசி பற்றிய கதையும் முக்கியத்துவத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மன்னர் யுதிஷ்டரிடம் கூறினார் அந்த கதையை பற்றி காண்போம் தேவசைனி ஏகாதசி பற்றிய கதையை பிரம்மர் நாரத ரிஷியிடம் கூறிய நிகழ்வும் இருக்கிறது சூரிய வம்சத்தில் பிறந்த மன்னர் பெயர் மாந்தாதா தன் நாட்டில் நீதி வழுவாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் நாடும் சுபிக்ஷமாக இருந்தது மன்னர் தன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்ப்பது போல் தன் நாட்டு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் செல்வ வளமும் ஆரோக்கியமும் நாட்டில் நிறைந்திருந்தது ஒருமுறை அவர் நாட்டில் மழை குறைந்தது பஞ்சம் ஏற்பட்டது நீதி வழுவாமல் ஆட்சி புரிந்தும் இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினார் அதன் காரணம் அறிய அவர் காட்டுக்கு சென்றார் காட்டுக்கு சென்று ரிஷிகளை சந்தித்தார் அங்கு ஆங்கிரச முனிவரை சந்தித்து ஆசி பெற்றார் அப்போது தன் நாட்டின் பஞ்சத்துக்கு என்ன காரணம் நான் அதை சரி செய்ய விரும்புகிறேன் என்றார் இந்த கதையை கேட்ட முனிவர் அவரை சோதிக்கும் விதமாக ஒரு நாட்டில் குடிமக்கள் செய்யும் பாவம் மன்னனையே சாரும் எனவே உன் நாட்டு மக்களில் ஒருவன் செய்த பாவமே உன் நாட்டை இப்படி வாட்டுகிறது நீ அவனை தேடி கண்டுபிடித்து கொன்றுவிட்டால் பஞ்சம் நீங்கிவிடும் என்றார் இதை கேட்ட மன்னர் திடுக்கிட்டார் ஓர் உயிரை கொள்ளும் பாவம் செய்ய மாட்டேன் வேறு வழி இருக்கிறதா என்று கேட்டார் இதை கேட்ட முனிவர் குடிமக்கள் மீதான அன்பை உணர்ந்து மகிழ்ந்து வேறு ஒரு வழியை சொல்லலானார் முனிவர் பஞ்சத்தை போக்கும் வழியை சொல்லலானார் ஆஷாட மாதத்தில் வரும் ஏகாதசியின் பெயர் தேவசைனி ஏகாதசியாகும் அன்றைய தினத்தில் நீயும் உன் நாட்டு மக்களும் விரதம் இருந்து நாராயணனை வழிபட்டால் பஞ்சம் விலகும் என்றார் மன்னரும் நாட்டு மக்களும் அவ்வாறே விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டார்கள் முனிவர் சொன்னது போல் பெருமழை பொழிந்து பஞ்சம் நீங்கியது இந்த கதையின் மூலம் நாம் என்ன அறியலாம் தேவசைனி ஏகாதசி என்பது இக்கட்டான தருணங்களில் கடைபிடித்து பயன்பெற வேண்டிய ஏகாதசியாகும் இந்நாளில் பக்தர்கள் விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் விஷ்ணு மந்திரம் பாராயணம் செய்வார்கள் விஷ்ணு கோயில்களுக்கு சென்று பூஜையும் செய்வார்கள் இந்த மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய